பாருங்க. அதுக்கப்புறம் போட்டு உள்ளே நான் அவங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து அவங்க மீன் பிடிச்சி அவங்க கொண்டு வராங்க, அதை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சொல்லி தான் போட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களே வாங்க, இந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மீன் பார்த்திங்க அப்படின்னா திருக்க மீனுங்க, செம்ம பெருசாக இருக்குது. ஸோ நாங்கள் போகிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா போட்லேருந்து இறக்கிடுறாங்க. ஸோ இந்த போட்டு என்னோடய ஃப்ரெண்டோட கண்ணனோட போட்டு தாங்க. ஏன் தேவா வெளியிலேருந்து எடுக்கிறீங்க, உள்ளே போய் தாராளமாக எடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் போட்டு எப்படி போச்சு? சாப்பாடுங்க போயிட்டு வேலை செய்கிற போக மீதி நேரம் சமைக்கிற நேரம் படுப்பாங்க வலையை போட்டு. ஓகே ஓகே. இது வந்து கிச்சன், குழா கிச்சனா? ஓகே. கேஸ் ஹெல்ப்பு? ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூமுங்க. ஸோ இன்ஜின் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இன்ஜின் தான் நான் இந்த கப்பலுக்கு, செம்ம பெருசாக இருக்குது இன்ஜின். ஸோ உள்ளே வாட்டர் டேங்கு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டீசல் டேங்க் இருக்குமா, 6000 லிட்டர் போதும் டேங்க் மேலே இருக்கா, பெரிய டேங்க் இருக்கு. ஓகே. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வந்துட்டு ஒரு பம்ப் இருக்கு பாருங்க, அழகாக உள்ளே ஒரு வாட்டர் டேங்க் பார்த்து பார்த்தீங்களா. ஸோ அங்கே கனெக்ஷன் இருக்குது, அடித்தா வந்து தண்ணி வருமா அந்த பம்பில், அவங்க தேவையான தண்ணி எடுத்துப்பாங்க.
இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, கப்பலுக்குள்ளே வந்துட்டு மீன் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடங்க அது. ஸோ அந்த இடத்துல அவர் கூட்டிகிட்டு போனார். வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள ஸ்டோர் வேணாம், பயங்கர கோல்டாக இருக்கும். உள்ள அங்கே எவ்வளோ ஸ்டோர் வேணும்? இது நான் மீன், அது சூர சூர மீனா? நிறைய வந்திருக்கா சூர மீன்? பஸ் பயங்கரமாக இருக்கும். கோல்டு அங்கிட்ட மீன் இருக்கு, இங்கிட்ட மீன் இருக்கு. எப்படி போவீங்க அவங்க? இதை எடுத்துகிட்டு அதில் அங்கே போவோம், அதில் இதை எடுத்துகிட்டு அங்கே போவோம். இப்போ வெளியில் டெம்பரேச்சர் வேறு, வெளியில் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்குது. உள்ளே வழி இருக்கு. இது நம்ம இது நாக்கு மீன் அது பா, நாக்கு மீன் பயங்கரமாக இருக்கு. டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா? இல்லை போட்டுக்கு போறாங்களா அவங்களா? போட்டுக்கு போறாங்க. எட்டு பேர், ஆறு பேர் இருக்காங்களா? ஆமா, இன்னும் ஒரு ஆறு பேர் இருக்காங்க. மொத்தம் 12 பேர், டிரைவர் எத்தனை? 13 பேர். இவங்கெல்லாம் போட்டுக்கு மரத்துக்காரங்க. இவங்கெல்லாம் இவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க. 5 பேர் மீன் பிடிக்கிறாங்களா? அவங்க மீன் பிடிக்கிறவங்க. அவங்க இங்க வந்து சேல் பண்றது, போட்டுக்கான எல்லா தேவையும் பண்ணி கொடுக்குறது இவங்க. ஓ, பண்ணுவாங்களா? மரத்துக்காரங்க 6 பேர், போட்டுக்காரங்க 12 பேர், டிரைவர் 13 பேர். 13 பேர் போவாங்க. மொத்தம் போட்டு வேலை செய்யறது பார்த்தா 20 பேர். பா, 20 பார்த்தா அந்த மாதிரிலாம் போகிற போட்டு, அந்த மாதிரி கேரளா கண்ணா மீன் கதை பாறை மீனா? நாக்கு எவ்வளோண்ணா? 1800. 1800. நீங்கள் தான் நான் வேலை சொன்னேன், நீங்கள் தான். ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு கண்ணன். ஸோ இவரோட போட்டு தான் வீடியோஸ் எடுத்தோம். கடைசியாக கிளம்பும்போது ஒரு சூர மீன் கொடுத்தாரு. ஸோ பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். இங்கே மீன் வெட்ட வந்தால் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நம்ம கட்டிங் செல்வம் அண்ணன்கிட்ட தான் வெட்டணும்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக அவர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவர்கிட்ட தான் வெட்டுன்னு சொல்லி 1 ஹவராக வெயிட் பண்ணி அவர்கிட்ட கட் பண்ணி வாங்கி வந்துட்டோம். ஆனால் எப்படி வந்தா கட்டா இருக்கா? தோலை எத்தலாமா? நம்ம நல்லா இருக்கும்.
பண்ணு